வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் வார அளவில், அதாவது ஜூலை 1, 2024 முதல் ஜூலை 5, 2024 வரை இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நாள் June 30, 2024 இரவு 8:36. முதல்ல என்ன பண்ணணும், போன வாரம் கேண்டில் எப்படி இருந்துச்சு பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து போன வாரம் ஒரு நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் பற்றி கொடுத்துருந்தோம். ஜூன் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெண்டு ட்ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது நீங்கள் போன வாரம் வீடியோவில் செக் பண்ண தெரியும், ரெண்டு ட்ரெண்டு இருக்கும். ஆனால் அதே சமயம் என்ன சொல்லியிருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது, அதை க்ராஸ் பண்ணணும், அன்எக்ஸ்பெக்டட் ரேலி இருக்கும்னு நினச்சோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட டார்கெட்டை விட பெருசாக போயிடுச்சு. நீங்கள் பழைய வீடியோ பார்க்கணும்னா, போன வாரம் நாங்கள் ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை சென்று எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை சென்று பாருங்கள். இப்போ சரி, இப்போ ட்ரெண்ட் என்ன, போன வாரம் கேண்டில் பார்க்கணும், வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கை பார்க்கணும், என்னுடைய ஃபார்முலா படி அப் ட்ரெண்டு. சரி, இது வந்து இந்த அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமாங்கிறதா கேள்வி. எப்படின்னு கேட்டால், இதில் ஒரு தப்பிதமான சிக்னல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால், ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தப்பிதமான சிக்னல்கள் நிகழலாம், அதனால் ஜாக்கிரதையாக இருக்க. சரி, இப்போ இது என்ன ட்ரெண்டு செய்யணும்னா, 24,132 தான் ட்ரெண்டு செட்டர். இதற்கும் கீழே நிலைய வர்த்தகமானால் டவுட் ட்ரெண்டு, இதற்கும் மேலே நிலை கொண்டால் அப் ட்ரெண்டு. இதுதான் சிம்பிள் மெத்தடு. சரி, இப்போ முதல்ல அப் ட்ரெண்டு, நான் இப்போ வந்து என்னுடைய ஃபார்முலா படி போன வாரம் கேண்டில் வச்சு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வச்சு என்னுடைய ஃபார்முலா படி அப் ட்ரெண்டு. சரி, இது நடக்கணும்னா என்னென்னா, 24,132 மேலே வர்த்தகம் ஆகணும், இதுக்கு மேலே வர்த்தகம் பண்ணணும். அதே சமயம் 24,132 உடைத்து விடக்கூடாது. அப் ட்ரெண்டு 24,173. வெள்ளிக்கிழமை அப்சைட் டார்கெட் 24,240. இது ஒரு பாசிபிலிட்டி. அப் ட்ரெண்டுன்னு போச்சுன்னா இது ஒரு பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு டார்கெட்டு. மோஸ்ட் அப் ட்ரெண்டு எப்படின்னா, மோஸ்ட் புல்லிஷ் ஜோன் எப்படின்னா, 24,240 கடந்து ஹோல்டு பண்ணினால் இப்படியே 24,556 வரை போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் ரிட்டர்ன் ஆகி 24,240 உடைத்தால் கதை கந்தல் ஆகிடும். அதை பார்த்துருக்கேன். இது வந்து மோஸ்ட்டு புல்லிஷ் கேஷ், அதாவது இப்படி இந்த ரெண்டாவது பகுதி. இது முதல் பகுதி அப் ட்ரெண்டில், இதுதான். சரி, இப்போ இது நம்ம பாசிட்டிவ் சைடு பார்த்துட்டோம். நெகட்டிவ் சைடு, தப்புதமாக நடந்துச்சுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற ரீதியில், 24,132 கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் வந்து 23,900. இது மல்டிபிள் சப்போர்ட்ஸ். அதற்கு பிறகு 23,788 வரை விலை வாய்ப்பு. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஜோன், டவுன் ட்ரெண்டுன்னு வந்துச்சுன்னா 24,132 கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா இந்த நிலைகள் பாசிபிள். இதை பார்த்துங்க. சரி, இப்போ இதற்கும் கீழே இன்னொரு ஜோனும் பாசிபிள். அது எங்கன்னா இப்படி, இது எங்கன்னா 23,788 உடைச்சதுன்னா 23,550 வரை விலை வாய்ப்பு. அப்புறம் டவுன் ட்ரெண்டு எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தா, 23,550 உடச்சு அது வெறும் 26 பாயிண்ட் தான் டவுன் ட்ரெண்டு, 23,524. அதனால் அதை நம்ம பற்றி இப்போ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். உங்களுக்கு எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.